மூன்றாம் அதிகாரம். திபேரியுராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15 வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும், ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும், அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திராகோனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும், லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாயும், அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம், அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, இரண்டு அங்கிகளையுடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர்ச்சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்றான். யோவானை குறித்து, இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாயிருக்கையில், யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும், தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது, தான் செய்த மற்றெல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர்
யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். ஏலி மாத்தாத்தின் குமாரன். மாத்தாத் லேவியின் குமாரன். லேவி மெல்கியின் குமாரன். மெல்கி என்னாவின் குமாரன். என்ன யோசேப்பின் குமாரன். யோசேப்பு மத்தத்தியாவின் குமாரன். மத்தத்தியா ஆமோஸின் குமாரன். ஆமோஸ் நாகுமின் குமாரன். நாகும் எஸ்லியின் குமாரன். எஸ்லி நங்காயின் குமாரன். நங்காய் மாகாத்தின் குமாரன். மாகாத் மத்தத்தியாவின் குமாரன். மத்தத்தியா சேமேயின் குமாரன். சேமே யோசேப்பின் குமாரன். யோசேப்பு யூதாவின் குமாரன். யூதா யோவன்னாவின் குமாரன். யோவன்னா ரேசாவின் குமாரன். ரேசா சொருபாபேலின் குமாரன். சொருபாபேல் சலாத்தியேலின் குமாரன். சலாத்தியேல் நேரியின் குமாரன். நேரி மெல்கியின் குமாரன். மெல்கி அத்தியின் குமாரன். அத்தி கோசாமின் குமாரன். கோசாம் எல்மோதாமின் குமாரன். எல்மோதாம் ஏரின் குமாரன். ஏர் யோசேயின் குமாரன். யோசே எலியேசரின் குமாரன். எலியேசர் யோரீமின் குமாரன். யோரீம் மாத்தாத்தின் குமாரன். மாத்தாத் லேவியின் குமாரன். லேவி சிமியோனின் குமாரன். சிமியோன் யூதாவின் குமாரன். யூதா யோசேப்பின் குமாரன். யோசேப்பு யோனானின் குமாரன். யோனான் எலியாக்கீமின் குமாரன். எலியாக்கீம் மெலேயாவின் குமாரன். மெலேயா மைனானின் குமாரன். மைனான் மாத்தாத்தாவின் குமாரன். மாத்தாத்தா நாத்தானின் குமாரன். நாத்தான் தாவீதின் குமாரன். தாவீது ஈசாயின் குமாரன். ஈசாய் ஓபேதின் குமாரன். ஓபேத் போவாசின் குமாரன். போவாஸ் சல்மோனின் குமாரன். சல்மோன் நகசோனின் குமாரன். நகசோன் அம்மினதாபின் குமாரன். அம்மினதாப் ஆராமின் குமாரன். ஆராம் எஸ்ரோமின் குமாரன். எஸ்ரோம் பாரேசின் குமாரன். பாரேஸ் யூதாவின் குமாரன். யூதா யாக்கோபின் குமாரன். யாக்கோபு ஈசாக்கின் குமாரன். ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாம் தேராவின் குமாரன். தேரா நாகோரின் குமாரன். நாகோர் சேரூக்கின் குமாரன். சேரூக் ரெகுவின் குமாரன். ரெகு பேலேக்கின் குமாரன். பேலேக் ஏபேரின் குமாரன். ஏபேர் சாலாவின் குமாரன். சாலா காயினானின் குமாரன். காயினான் அற்பகசாத்தின் குமாரன். அற்பகசாத் சேமின் குமாரன். சேம் நோவாவின் குமாரன். நோவா லாமேக்கின் குமாரன். லாமேக்கு மெத்துசலாவின் குமாரன். மெத்துசலா ஏனோக்கின் குமாரன். ஏனோக்கு யாரேதின் குமாரன். யாரேத் மகலாலெயேலின் குமாரன். மகலாலெயேல் கேனானின் குமாரன். கேனான் ஏனோசின் குமாரன். ஏனோஸ் சேத்தின் குமாரன். சேத் ஆதாமின் குமாரன். ஆதாம் தேவனால்